ஒரே குஷி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கா.
சார் சார் கம்மிங். மே கம் இன் சார். யா கம் இன். யா மிஸ்டர் நாசர், டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். தட்ஸ் நைஸ் மிஸ்டர் நாசர். உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வரணும், சாதிக்கணும் தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். உங்களை மாதிரி கடுமையாக உழைக்கிறவங்க தான் இப்போ இந்த கம்பெனிக்கு தேவை. இட்ஸ் ஓகே சார். மிஸ்டர் நாசர், நான் ரொம்ப கண்டிப்பானவன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஆமே கரெக்ட்? இல்லை சார். மிஸ்டர் நாசர், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அது இதுன்னு ஏதாவது? இல்லை சார். இல்லை, நான் எதுக்கு கேட்டேன்னா, தெரியும் சார், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு எஸ்எம்எஸ் மிஸ்டு கால்னு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆமே கரெக்ட் சார்? ஆ, தட்ஸ் கரெக்ட். மிஸ்டர் நாசர், நான் ஒரு ஆளை பார்த்தா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவேன். கரெக்ட் சார். இது நான் சொன்ன ஆளை பற்றி சொல்கிறீங்களா இல்லை ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்கிறீங்களா? சாரி சார். ஆ, பி கேர்ஃபுல். யா, நீங்கள் கிளம்பலாம். ஆல் த பெஸ்ட். இந்தாங்க உங்கள் ஃபைல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பட்டைய கிளப்புங்க. சூப்பரா இருந்துச்சானே. ஒரே போராட்டமா போச்சு அவளோட. அவளை நாங்க தூக்கும் போதும் இப்படித்தான் போராட்டமா போச்சுன்ன. எம்டியோட பிஏவா? வேற யாரனாலும் சொல்லு மச்சான். அது வந்து கக்கூஸ்க்குள்ள சரசமா போட்டுடலாமா? டேய், என்னடா உடனே கிளம்பிட்ட? இன்னைக்கு தான் நான் வந்தேன். டேய், ஒரு நாள் இருந்துட்டு சண்டே அன்னைக்கு அப்படி ஜாலியா வெளிய போயிட்டு அப்புறம் போறானடா மச்சான். இல்லடா மச்சான், உனக்கு தான் தெரியும்ல, அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு மருந்து மாத்திரை எல்லாமே நான் தானடா வாங்கி கொடுக்கணும். அம்மாவுக்கு அதை பத்தி அவ்வளவா தெரியாது. சோ நான் கிளம்பி ஆகணும்டா. வேலை கிடைச்சிட்டா நான் எங்க தானே தங்க போறேன்? அப்பா மட்டும் அப்பாவுக்கு யார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பா? டேய் சும்மாறா. டேய் குமாரா, அப்பாவையும் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வர வேண்டியதுதான். பத்திரமா சரிடா. வாப்பா. நான் சார் எப்படி இருக்க? உட்காரு. இன்டர்வியூலாம் எப்படி அட்டெண்ட் பண்ணிருக்க? மேக்ஸிமம் ஓகே ஆயிடாதா? சரி, காலையில டேப்லெட் எல்லாம் போட்டீங்களா? என்னத்தா, டானிக் பாட்டில் குறைஞ்ச மாதிரியே தெரியல. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம், சாப்பிடலாம் ஏழு நாள், எல்லாம் பழகி போச்சுதா. நாசர், குளிச்சிட்டு வாப்பா, சாப்பிடலாம். போப்பா, போயிட்டு வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தி தா? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? வாப்பா சொல்றேன். ம், சரிதா. Thank you.
போச்சு. எனக்கு பின்னாடி வர்றத மச்சான் முன்னாடியே சொல்லிருவேன். அப்படியா? சொல்லு பாப்போம். கக்கூஸ்தே குளிக்க வந்த நாயி குத்த வைக்க போது பத்தியா? வாடா மாப்பிளா, எப்படா வந்த? காலையில தான்டா. மச்சா, நேத்தெல்லாம் உனக்காக தானே நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குடா? நேத்து இன்ட்ரி அட்டன் பண்ணல, அதுல பயிலா பண்ணணும்னுதான். ரொம்ப நல்லா என்னடா, பின்ன நீ எங்களை விட்டு போய்க்கியானா? நாங்க யாரு கூட என்ஜாய் பண்றது? ஏன்டா அப்படி உம்மன் இருக்க? வேற என்ன, வழக்கம் போல சென்னையில இருந்து வந்தோம்னா அவங்க அப்பா சொல்லிருப்பாரு. டேய் நாசர், ஏற்கனவே நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் கண்ண மூடுறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதான் மாப்பிள்ள இங்க ஓவரா வந்து ஃபீல் பண்றேன்டா. அதெல்லாம் கைமீறி போச்சுடா. பொண்ணை பார்த்து முடிவே பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வராங்களாம். இறங்கியாச்சாப்பா? புதுப்பட்டினத்துக்காரங்க வந்துட்டாங்க. குடுங்க. இந்தாங்க மோனே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எங்க குடும்பத்திலேயே நான் தான் முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் தரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பொண்ணோட மாமா, உங்க சச்சா. சரி சச்சா. என்ன நைனா, அதுக்குள்ள மகன் கிட்ட குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்ட? வேற என்ன, சச்சாவை அடிக்கடி கவனிக்க சொல்லிட்டு இருப்பான். நீ ஊருக்கு வாடி, உன்னை குளத்துல பிடிச்சு தள்ளி சாவடிச்சிடற. நல்லா தான் பாரு, என்ன வைக்கும் இந்த வயசுல. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிய? அதெல்லாம் நான் பேசிட்டேன் மச்சான், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அடுத்து ஆக வேண்டியத பாருங்க. வயசாயும் வைக்க போல பாரு. தமிழக்கா தொலை தொலைன்னு வந்த வேலையை விட்டு ஊர் கதையை பேசிட்டீங்களோ. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா சரிதான். அப்புறம் என்ன ஆசை? கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்துட வேண்டியதானே? பார்த்துடலாம். சரி கிளம்புறோம். இன்ஷா. சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புறா, போயிட்டு வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம், அவசரம்னா போயிட்டு வந்துருங்க. அது இல்ல, வாங்கல. என்ன எதுக்கு தனியா கூப்பிடுறாரு? இல்ல சாச்சா, எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க மோவனே. நம்ம இதுல பொண்ணதான் பார்க்க முடியாது, ஒரு போட்டோவாச்சும். அட, இதை கேட்கத்தான் வந்தீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இதுக்கு போய் ஏன் இடியாப்பத்தை புளியிற மாதிரி இப்படி நெளியறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க மோனே. ஏன் மச்சான், என்னை மீறி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணு மோனே, நீங்க மட்டும் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னு வைங்க, வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்க மோனே. வந்துட்டமா. என்ன விசாரிச்சீங்களா? ஏமா, இந்த காலத்துல மகருக்கு யாரு மாப்பிள்ள குடுக்கறா? மகருக்கு மாப்பிள்ள வரதே பெரிய விஷயமாச்சே. அதென்ன, எனக்கும் பயமா இருக்கு. கைகூலியும் வேணாங்கிறாங்க.
நகை நட்டு உங்க இஷ்டத்துக்கு போடுங்கறாங்க. மாப்பிளைக்கு ஏதாவது குறைகளே இருக்குமோ? பாத்தியா பாத்தியா, ஒருத்தர் கைகூலி வேண்டாம்னால அவரு நுண்டியா முடமான யோசிக்க ஆரம்பிச்சிடல. மாப்பிளைக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா என்ன இருக்கிறீங்க மாப்பிள? நம்ம சர்மிளி போட்டோவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. போட்டோவெல்லாம் கொடுக்கறது நமக்கெல்லாம் வழக்கம் இல்லையே. நான் வேணா நம்ம மச்சான் கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? கேட்டு பாருங்க. வாங்க மாப்பிள, இப்ப வந்திய? இப்பதான் வந்த மச்சான். அப்புறம் என்ன விஷயம்? எல்லாம் நம்ம சர்மிளா விஷயம் தான் மாப்பிள. நம்ம சர்மிளா போட்டோவை பார்க்கணும்னு ஆசையா இருக்காரு. அதுக்கு நீ என்ன சொன்னிய? மச்சான கேட்டு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள, நீங்களே தெரியாத மாதிரி பேசுறீங்க. நம்ம ஊரு நடைமுறை போக்குவரத்து உங்களுக்கு தெரியாதா என்ன? அது மட்டும் இல்ல மாப்பிள, என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? அவ ராணி மாதிரி. நான் மட்டும் ஊன்னு சொன்ன அவளை கட்டிக்கிறதுக்கு 1000 ராஜா இருக்கும். ஏதோ போனா போகுதே, நல்ல குடும்பமா இருக்குதேன்னு பார்த்தா இத பாருங்க மாப்பிள. போட்டோ பார்த்துதான் கல்யாணம்னா என் பொண்ணுக்கு அப்படியே குழந்த மாப்பிள்ள வேணாம். நான் வேற போட்டோவை கொண்டு வந்து காட்டுறேன்னு மாப்பிள்ள கிட்ட வீரப்பா சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி என்ன ரணகலம் ஆக்கிட்டாங்களே. பொண்ண பாக்கணும் அவ்வளவுதானா? எப்படா ஐடியா பண்ணுடா, யோசிப்போம்டா. டேய் மாப்பிள, கண்டிப்பா நீ எப்படியா அந்த பொண்ண பாக்கறடா. ஓகே. என்னடி சர்மிளா, வர வர உனக்கு கல்யாண கலை ஏறிக்கிட்டே போகுது. போங்கக்கா. இங்க பாரு, தங்கத்தை நெருப்புல போட்ட மாதிரி தக தகனு உன் மூஞ்சி ஜொலிக்குதுரி. கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சு வந்த. அக்கா, நான் உனக்கு கேக்கட்டா? என்னடி? இல்ல, இங்க பாருடி, சொல்ல வந்தத சட்டுன்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை கிடக்குது. அக்கா, நானே இவ்வளோ ஆசையோட பேச வந்தேன், நீங்க இப்படி கடிச்சு துப்புனா என்ன பேசுறதா? சரி சொல்லு. இல்ல, அம்மா கிட்ட மாப்பிளைய பத்தி கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. நீ அதை கேட்டு சொல்லுக்கா. ஏண்டி மாப்பிளைய பத்தி என்கிட்ட கேக்குற? நானா மாப்பிளைய பாக்க போனேன்? பெரியத்தாவும் பெரியம்மாவும் தானே பாக்க போனாங்க. மாப்பிளைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? இல்லக்கா, ஓ மாப்பிள்ள கூட கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே துபாய் சவுதின்னு போயிட்டாரு. அப்படி இருக்குமோன்னு யோசனையா இருக்கு. அடிச்சிருக்கி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாப்பிள்ளைய பத்தி நானும் விசாரிச்சிட்டேன். அவர் ஏதோ சென்னையில தான் வேலை பார்க்க போறதா சொல்லிக்கிட்டாங்க. அக்கா, இப்பதான் மாப்பிள்ள பாத்துருக்கு, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு கணக்கு போட ஆரம்பிச்சுட்டு பாரு. அடி சிறப்பால நண்டு பயல. டேய் மாப்பிள, அதான்டா பொண்ணு வீடு, நல்லா பாத்துக்க. ஹலோ, யாருங்க வீட்டுல? ஓட்டு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கோம் ஐயா. அப்படின்னா ஓட்டு போடுறவங்க பேரையும் வயசையும் எழுதிட்டு போகணும். அது என் மகனுக்கு தான் தெரியும். அப்ப உங்க மகனை கூப்பிடுங்க. அவனை இப்ப கூப்பிட முடியாத, அவன் வெளிநாட்டுல இருக்கான். ஐயா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? பொம்பளைங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்களே கூப்பிடுங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியில வரமாட்டாங்க. டேய் மாப்ள, கொஞ்சம் சீக்கிரம் பண்றா, அவசரப்படாத. டேய், என்னடா நடக்குது? நீ புரியலடா. வணக்கம் பாய். வணக்கம், வாங்க உள்ள போலாம். என்ன ஆசை? அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணுமில்லாத்தா, நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் வருதுல்ல, அதுக்கு வாக்காளர் லிஸ்ட் விஷயமா நம்ம தலைவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க. நம்ம தலைவர் ஊர்ல இல்லையா, அதான் நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க. என்ன ஆசை சொல்றீங்க? ஏற்கனவே 2 பேர் அங்க வாக்காளர் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது? ரஜினிகாந்த்
அவர் போலாண்டா, நீங்க போலாமா? எல்லாம் இந்த நார்னவனால வந்தவன சும்மா இருந்தவன உசுப்பேத்தி வேடிக்கை பார்த்துட்டான். என் மாப்பிள எனக்காக விட செஞ்சேன், எல்லாம் உனக்காக தானே. நீயாவது அவங்க வீட்டு மாப்பிள மாட்டிக்கிட்டேன்னா ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாடா. உனக்கு சொன்னது தாண்டி ஓகேடா. இதை பேக் பண்ணிடுங்க. ஆ சரி. டேய் துபாய் காரன் பேசுறேன். பேசு பேசு. ஹலோ. என்னடா புது மாப்பிள எப்படி இருக்க? என்னடா கிண்டல் பண்றியா? நாளைக்கு மேரேஜ் வச்சுட்டு இன்னைக்கு துபாயில இருந்து ஃபோன் பண்ற நீ? கிளம்பிட்டியா இல்லையா நீ? என்னடா பண்றது, நானும் தலைகீழா நின்னு பார்த்துட்டேன். துபாய்க்காரன் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப என் மேரேஜுக்கு வரல நீ? டேய் சாரிடா, கோச்சுக்காதடா. ஓகேடா. என்னடா மாப்பிள வரலையாமா? வரலடா. நல்லதுங்க. என்னடி பாதி பேரை காணோம்? மச்சி, உங்க மருமகளை வாழ்த்தி நீங்க தான் மருதாணி வைக்கணும். எழுந்துறீங்க. வாங்க வந்து எல்லாரும் மருதாணி வைங்கடி பொண்ணுக்கு. ஷர்மிளா,
வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே குமரனும் ஏண்டா வரல குமரனுக்கு வைரஸ் ஃபீவர் விஜய்தான் கூட இருக்கும் அதான் மச்சான் வரல வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வரோம் அதுக்கு தான வந்திருக்கோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க மச்சி எடுத்து கொடுங்க குடிங்கடி மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் என்னையா ரிப்பேர் ஆன மைக் கொடுத்திருக்க யோ கோமட மாப்ள எதையாவது ஒழுங்கா பிடிச்சிருக்க இதையாவது ஒழுங்கா பிடியா மைக் டெஸ்டிங் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் புதுப்பட்டணத்தை சார்ந்த ஜனாப் ஹசன் அலியின் மகள் திருநிலை செல்வி குமாரத்தி சர்மிளா பானுவை ரூபாய் 30,000 மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறீர்களா சம்மதிக்கிறேன் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீர்களா மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அல்ஹம்துலில்லா கையெழுத்து போடுங்க இங்கயா அங்கதான் ஒண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க நினைச்சு கையெழுத்து போடுமா காலை மிகும் அழகு யூசுப் நபியுடன் கனிவுடன் துலகா வாழ்ந்தது போலும் இறைவன் பூதராய் சுடராய் வந்த சந்தோஷம் ஏந்தல் முஹம்மது நபியுடன் வாழ்ந்த நெருமிகு மாரவி சாப்பிட போலாம் அதெல்லாம் எப்பவும் முடிச்சாச்சு அப்ப நான் கிளம்புறேன் சார் என்னடா எல்லாத்தையும் இருந்து முடிச்சுட்டு போலாம்ல இல்ல குமரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் விஜய் தான் பாத்துக்கிறான் நான் போய் தான் விஜய் ரூம் அனுப்பணும் அதான் கிளம்புறேன்னா சார் சரிடா என்னண்ணா சார் தங்கச்சியை காட்டாமே அனுப்புற நானே இன்னும் பாக்கலடா என்னது இன்னும் நீயே பாக்கலையா ஏய் அவங்க இதுல கல்யாணம் முடிஞ்சாலும் பாக்க முடியாதுடா ஃபர்ஸ்ட் நைட் இப்பதான் பாக்க முடியும் ஆல் தி பெஸ்டா நான் கிளம்புறேன் சரிடா குமரனை விஜய் நான் கேட்டேன்னு சொல்றேன் கண்டிப்பாடா பை மச்சான் பை பை டேய் அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கடா எனக்கு பசிக்குதுடா ஆளாளு முறையில திண்ணி போயிடா வாங்கடா இனிமே இவங்கெல்லாம் உனக்கு அத்த அம்மா இல்ல போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும் இனிமே அவங்கதான் உனக்கு அத்த அம்மா கிளம்புங்க கிளம்புங்க சீக்கிரம் பஸ்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நம்மளுக்காக வேண்டியும் நல்லபடியா போயிட்டு வாமா நாங்க வரோம் மச்சி ஒன்ன கொண்டு மாப்பிள்ளை விட்டு விட்டுட்டு அங்கேயே உட்காந்துடாதீங்க சீக்கிரம் கிளம்புறதுக்கு பாருங்க என்ன மச்சான் சொல்லுங்க மச்சான் தங்கச்சியோட ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது இன்னைக்குதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கேன் நீங்க உங்க குழந்தையா கூட ஜாலியா இருக்கும் போது நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்க கூடாதா என்ன பாத்தீமா 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைப்பெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா
பொண்ணை விட நீ தான் அதிகமா வெக்க போடுறேன். ஹலோ, ஆ சொல்லுங்க. ஓகே, நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வரோம் கல்யாண வீட்டில். இன்னைக்கும் கருவாட்டு குழம்பு தான் அடி வீட்டில். ஹலோ, யாரு, என்ன சொல்றீங்க? ஹலோ, அல்லா, ஐயா அல்லா! ஜமீலா, என்னாச்சு? ஜமீலா, ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? சார், சார், உங்க மேரேஜ் சீட் சார். Thank you.
கட்டி வைத்த வாழை காற்றோடு சரிந்ததும் என்ன என் ஜீவன் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேனா எந்த பிரயோஜனமும் இல்லடா. நீ வேலை கிளம்பி போடா. புது இடம், புது சூழல், புது வேலை, இதையெல்லாம் சேர்ந்து உன் மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துண்டா. அதை விட்டு விட்டு நீ இங்கே இருந்தியனா ரொம்ப கஷ்டம்டா. என்ன நீ இல்லைங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் அதோட உன் லைஃப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்டா. ஆமாண்டா, அவன் சொல்றதா கரெக்ட். முதல்ல நீ கிளம்பி வேலைக்கு போ. வாடா மச்சான். டேய் பெட்டில வாங்கி டேய் குடுடா குடு. ம் குடுடா இருக்க பானா சார். ம் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில் நாங்கள் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அது வெறும் ஆறுதலாக தான் இருக்கும். ஏன்னா எங்களை எங்களாலே ஆறுதல் படுத்திக்க முடியல. ஆமாண்ணா சார், ரவி சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான்டா. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தாண்டா இருக்கு. அதனால் மாற்றிக்க முடியாது. ஏன்னா அந்த வலியும் வேதனையும் உன் மனசுக்கு இருந்துகிட்டே தானே இருக்கும். ஆனால் நீ பழைய நாசராக மாறணும்டா. அது உன்னால் முடியும்டா. உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா இதை தாண்டா ஆசைப்பட்டிருப்பாங்க. எப்போ நீ வேலையில் ஜாயின் பண்ண போகிற? என்னண்ணா சார், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? நத்திங் சார். பாருங்கள், நத்திங் சொல்கிறீங்க, பட் யூ ஆர் லுக்கிங் ஸோ டல். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க ஸ்டெல்லா. சார், இந்த ஆபீஸ் ஃபைலை சாருக்கு சிஸ்டத்துல ஓபன் பண்ணி காட்டு. ஓகேயா கோபால்? சார், சாரை கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. சரியா? ஆல் தி பெஸ்ட் சார். வாங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வெல்கம். என்ன ஜான்சன் சார், இன்னைக்கு விசேஷம் தான் போல இருக்கு. நியூ ஃபைல். Hi. Sir. Pusa join panika. Oh. Hello. Hello sir. I'm Nasir. I'm Johnson, accountant. Hi. Hi. Unga per Nasir. Neenga pusa join panirukka supervisor. Ena Johnson, namma formalities la solittinga. Aduva. Adu onnum illa sir. Namma company la pusa join pandravanga namma ellarkum oru party kudukonum. Party na tea party illa, periya party. Panatha pathi kavala padadinga. Irukave irukka namma ATM Johnson sir. Sir. குடிக்கும் கூத்துக்கும் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவார். ஒரே ஒரு கண்டிஷன், முதல் மாசம் சேலரி வாங்கினோட திருப்பி கொடுத்துடணும். என்ன வட்டி இல்லாத கடன் சார்? ரொம்ப யோசிக்கிறாரு. ஓகேவா? இல்ல உத்திஷ்டரசார்தூலகர்த்தவ்யம் தெய்வமாந்திகம்.
ஏன் பானு அதை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க? உனக்கு தான் நாங்கள்லாம் இருக்கும் இல்லை, நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதம்மா. கீதா, நான் கேண்டீனுக்கு போனோம், சீக்கிரம் காப்பி எடுத்துட்டு வா. அம்மா நீ போயிட்டு வாம்மா, அப்பா கூப்பிடுறாரு. இதோ வந்துட்டேங்க. சீக்கிரம் சீக்கிரம். இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டாக்டர், கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன். அதான் டாக்டர்மா, உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதான்னு ரெண்டு வருஷமா காத்துட்டு இருக்கேம்மா. ட்ரிப்ஸ்ல என்ஐஏ ஒரு ஆம்பியூ கூட்டிக்கோங்க. ஓகே டாக்டர். கவலைப்படாதீங்க பெரியவரே, நாம எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். மத்தது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். அப்பா பாக்குறதுக்கு தான்டி அப்படி, ஆனா நைட்ல கற்பா பூச்சை பார்த்தா கூட ரொம்ப பயந்துருவாரு. அவரோட இதே இப்படிதான். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியலாம் பதிமூணு சீட்ல ரொம்ப யோசிக்கிறானே. ஆமாச்சா அண்ணா சார், ஒரு கை குறையதேன்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. பா உக்காரு. ஏ விஜி, உன் சீட்டை பார்த்துட்டான்டா. ஏன்டா டேய், அவன் என் சீட்டை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன? என்னமாம்மா என் சீட்டை பார்க்கணுமா? இந்த பார்த்துக்க, இந்த பார்த்துக்க, இந்த பார்த்துக்க. மூஞ்சா டேய் ரவி, இவன் பார்த்து விளையாண்டா கூட உனால் ஜெயிக்க முடியாதுடா. என்ன வரும் பார்ப்போம். ஆ சோக்கு டிக்கே,
இந்தா கவுத்துட்டான்டா கவுத்துட்டான். எப்படி வாமச்சா ஒரு கை போற? வேணாண்டா. என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, தலைவலிடா. மச்சான் நான் வேணா டேப்லெட் வாங்கிட்டு வரட்டா? டேப்லெட்டா? போட்டா நல்லதுதான். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு உனக்கு? என்ன பர்ஸ் அடிச்சிட்டாங்களா? இவனை பர்ஸ் அடிச்சிட்டான்டா. அட பாவமே. ஏண்டா பர்ஸ்ல பணம் வச்சிருந்தியா? ஆமாண்டா. சரி விடு, என்கிட்ட சில்லற இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். போறோம் போக்கு பசங்க. ஆத்திர அவசரத்துக்கு பணத்தை வச்சிருந்தா கூட அடிச்சுக்கிட்டு போயிடானுங்க. பரவாயில்ல விடுறா. விஜய், எனக்கு டெய்லி ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் சார் இந்த டேப்லெட். அதனால அதனால சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கடா. ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு ரூம் பார்த்துட்டு போலான் இருக்கேன்டா. ஏன் மச்சான் இதுக்கெல்லாம் ரூமை மாத்த போறன்ற? சிட்டில பைக் ஓட்ட தெரியாதவெல்லாம் பைக் வாங்கி வச்சுக்கிட்டு தட்டு தட்டு மாதிரி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். நீ ஒரு வண்டியை வாங்கிட்டு ஆபீஸ் போயிட்டு வர வேண்டியதானே? டேய் சும்மாடா. டேய் குமரா, இப்ப இருக்கிற டிராபிக்ல எனக்கு இருக்கிற மனநிலையில பைக் எல்லாம் சரிப்பட்டு வராதுடா. சரிடா மச்சான், உனக்கு எது சரியா வருதோ அது பெட்டரா இருக்கும்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னடா பா, எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுப்பா. என்ன மாஸ்டர், டீ குடிச்ச கிளாஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, எடுத்து உள்ள வைக்க சொல்லக்கூடாதா? சங்கர, அந்த டீ கிளாஸ் எல்லாம் எடுத்து உள்ள வேடா. இவன் வேற, அண்ணன் டீ குடிச்சா கிளாஸ் கழுவ வேண்டியதே இல்ல. அடி மசம் மசம் நிக்காதடா, கிளாஸ் எடுத்து உள்ள போடா. டேய் சங்கர், ஒரு டீ கொண்டு விடா. டேய் சங்கரே, டீ கொண்டு வந்துடுறா. சொல்லுங்க சார். ஆ, எல்லாருக்கும் முடிஞ்சது. ஒன் வீக்கில் உங்கள் கையில் கீ கிடச்சிடும். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. என்னண்ணா சார், தனியாக வந்து டீ சாப்பிட்றீங்க போல இருக்கு. டேய் சங்கர், ஒரு டீ கொண்டு வா. என்னண்ணா சார், ஏதோ ராக்கெட்டை பறக்க விட்டு யோசிக்கிற போல இருக்கு. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சிட்ருக்கேன். என்ன கல்யாணமா? அது இல்லை ஜான்சன், டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வர்றது பெரும் பாடாக இருக்குது. அதனால் ரூம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு அப்படியே நாள் ஓடி போயிடுச்சு. ப்ளீஸ் எனக்காக பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்தால் பாருங்களேன். மாஸ்டர், சக்கரம்லாம் இருக்கா? ஆ இருக்கட்டே. டீ தூள் போதுமா? போதுண்ணே, எல்லாம் தாராளமாக இருக்குண்ணே. இங்கே பாருங்க, இல்லாட்டினா முதல்ல என்கிட்ட சொல்லிடணும், அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. சரிண்ணே. சார், உங்களுக்கு ரூம் தானே வேணும்? நிச்சயமா ரூம் கிடைச்ச மாதிரி. ஆனா ஒன்னு, கண்டிப்பா பார்ட்டி வைக்கணும். ஏன் ஜான்சன் பார்ட்டி பார்ட்டினே அலையறீங்க? உண்டா இல்லையா? ஓகே ஓகே, அப்படி வாங்க.
சிக்குமா தொக்குமா தொக்குமா யோசிக்கும் தொக்குமா ஏய் அங்கே ஊரு அதை பார்க்கமா இல்ல மீன பார்க்கமா மெண்டலாகி போறாள் கீழே பார்க்கமா முன்னாடி இப்பெல்லாம் முடியாது ஜான்சன் சார் பையன் ரொம்ப நல்ல பையன் சார் வேணா ஜான்சன் விட்டுருங்க இல்ல சார் ப்ளீஸ் ஓகே சார் நீ கொடுக்கற என்ன கேண்டீனோட வெச்சுக்கணும் அம்மா வீட்டுக்கு கொண்டு வர கூடாது என் பொண்ணுதான் இவருக்கு தான் குழந்தையே இல்லையே இவர் பொண்ணுன்னு சொல்றாரு ஒன்னும் புரியலையே என்ன யோசிக்கிறீங்க காபி சாப்பிடுங்க எடுத்துக்குங்க கடைசி வரைக்கும் ரூமே கொடுக்க மாட்டேன்னு ஒத்த காலம் நின்னுட்டாரு அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு எங்க பாட்டி கிட்டி மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன் ஓ நல்ல நேரமோ ஏ நல்ல நேரமோ தெரியல கிளைமாக்ஸா வந்தது பாரு ஒரு போனு சார் எம்டி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு ஒரு நிமிஷம் ஹலோ வணக்கம் சார் ஜான்சன் சொல்லுங்க சார் இல்ல நாளைக்கு சண்டே ஃப்ரீ தானே கொஞ்சம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா இந்த இயரோட அக்கௌண்ட் ஸ்பெண்டிங் எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாமே வரேன் சார் கண்டிப்பா வரேன் சார் தேங்க்யூ ஆமா இன்னைக்கும் லீவு தானே என்ன எங்க இங்க இருக்கீங்க நம்ம சேகர் சார் வீட்டுல சேகர் சார் வீட்லையா என்ன விஷயம் எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் நம்ம கம்பெனி சூப்பர்வைசர் நாசருக்கு வீடு கேட்டு சேகர் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் வீடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கட்டன் டேட்டா சொல்லிட்டாரு சார் போனை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்க இதை கொடுக்குறேன் சார் சார் உங்ககிட்ட பேசணுமா சார் யோ என்ன என் ஆபீஸ் ஸ்டாஃபிக்கே வீடு தர மாட்டேன்னு சொல்லி என் கம்பெனில நீ வந்து கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்க இல்ல சார் அது இருக்கணுமா இல்ல காலி வந்து போறியா யோ நான் எப்படி சொல்றியா அவன் ரொம்ப தங்கமான பையன் இந்த வம்பு துப்புக்கெல்லாம் போக மாட்டேன் ஒழுங்கு மரியாதை அவனுக்கு வீட கூடு என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்க புரியுதா இல்லையா
எதுவும் பண்ண மாட்டேயா நான் சொல்றேன்ல குடு இது போதுமா இல்ல வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணுமா இல்ல இல்ல வேண்டாம் சார் வேண்டாம் சார் ஆ மைண்ட் இட் வைங்க போன் Thank you, sir. அம்மா நம்ம போர்ஷனுக்கு புதுசா வந்திருக்கான்ல அந்த பையம்மா ஜீ சக்சஸ் மாஸ்டர் எத்தனை லிட்டர் பால் 5 லிட்டர் பால் தான் இந்த நாளைக்கு எத்தனை லிட்டர்ங்க மாமூலா கொண்டு வாங்க சரிங்க என்ன சார் சங்கரனுக்கு லீவா ஆமாப்பா இன்னைக்கு லீவுப்பா ஒரு டீ மாஸ்டர் ஒரு டீ மாஸ்டர் அந்த அரண்ணே ஆமா தம்பி வீடெல்லாம் சௌரியமா இருக்கா ரொம்ப வசதியா இருக்கு சார் தம்பி உன் குடும்பத்தை பத்தி சொல்லவே இல்ல பரவாயில்ல தம்பி உனக்கு சங்கடமா இருந்தா எதுவும் சொல்ல வேண்டாம் தம்பி சொல்லுங்க சார் ஒன்னு நினைக்கலனா ஒரு சின்ன உதவி சொல்லுங்க சார் மவுண்ட் ரோடு பக்கம் போனீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு டெய்லரிங் புக் வாங்கணும் வாங்கிட்டு வரீங்களா தம்பி வாங்கிட்டு வரேன் சார் அதை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கு உண்டான பணம் என்னவோ அதை நான் கொடுத்துறேன் தம்பி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பாத்துக்கலாம் சரி தம்பி சார் சார் பானு யாரோ வந்திருக்காங்க என்னங்க வேணும் சார் இல்லைங்களா அம்மா அப்பா வெளில போயிருக்காங்க பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல சார் ஒரு புக் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துறேன் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க ஹலோ டேய் நான் குமரன் பேசுறேன்டா டேய் குமரா என்னடா புது நம்பர் மாதிரி தெரியுது போன் மிஸ் ஆயிருச்சுடா அதான்டா என்னடா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஏன்டா புது ரூமுக்கு போன அப்புறம் இங்க எல்லாரையும் மறந்துட்டியா டேய் நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லடா பரவாயில்லடா உன் சூழ்நிலை புரியுது ரெஸ்ட் கிடைக்கிறப்ப எங்க ரூமு பக்கம் வாடா ஒரே அடியா அங்கே இருந்துடாத சரி மச்சான் இப்ப நீ எங்க இருக்க இங்க நமக்கு ஒத்து வரல டெல்லியில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா என்ன அது என்னோட ஃப்ரெண்டு சார் பரவாயில்ல நடக்கட்டும் ஹலோ என்ன காஞ்ச மிளகாய் எப்படி குறுக்க வந்துட்டார நான் அப்புறமா பேசுறேன் ஓகே ஓகேடா சரி நான் வைக்கிறேன்டா சரிடா மச்சான் அண்ணாச்சி இதுல ரெண்டு எடுத்துக்கறேன் ஆ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அம்மா நான் இந்த சிப்ஸ் எடுத்துட்டேம்மா எடுத்துக்க சொல்லோம் இந்த அண்ணாச்சி ஆ கொடுங்கம்மா வரேன் வாம்மா வர அண்ணாச்சி அம்மா இன்னைக்கு கீரை சாம்பார் செய்யலாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா அது ரொம்ப பிடிக்கும்மா இன்னைக்கு அந்த புளிப்பட போட்டு நல்லா என்ன தம்பி கொஞ்சம் துணி தைக்க கொடுக்கணுங்க தம்பி
இதுல அளவு ப்ளவுஸ் இருக்கப்பா? இல்லங்க நான் ப்ளவுஸ் எல்லாம் போடறது இல்லங்க. அப்ப இதுல என்ன இருக்கு? இது என்னோட சட்டை துணிங்க. சட்டையா? ஐயே இவ லேடிஸ் டெய்லர் பா. பரவாயில்லங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க சொல்லுங்க. என்னங்க நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. என்ன இதுமா? இல்லங்க கொஞ்சம் முன்னப்பன இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கறங்க. சரி எங்க பக்கத்துல கடைங்க இருக்கு அங்க போய் கொடு. சரிங்க. என்னாச்சு தம்பி? ஒண்ணும் இல்ல சார், உங்களை பார்த்தேன் அதான் ஒரு மரியாதைக்காக. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. எங்கம்மா குப்பை கட்ட போறப்பா? புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் உங்களை பத்தி அவனுக்கு தெரியாது. சொல்லிவிட அவனுக்கு. சரிடா எடுற வண்டியா. என்னடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் ஜான்சன், இந்த எலி ஏன் அமனமா ஓடுதுன்னு தெரியலையே. டேய் எலி எப்பவுமே அமனத்தோட தான்டா ஓடும். அது எப்படா டவுசர் போட்டு ஓடிச்சு? ஏண்டா அன்னைக்கு என்னமோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரவசனம் மாதிரி ஈரவசனம் எல்லாம் பேசுன,
இந்த டிராஃபிக்ல நமக்கு வந்து பைக் ஓட்டுறது குதிரை ஓட்டுறதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ பைக்கில் வந்து இறங்குறேன். அதுவும் ஆஃபீஸ் பக்கத்தில் ரூம் பிடிச்சதுக்கு அப்புறம் என்னடா உன் மேட்ரு? அது அன்னைக்கு சொன்னேன். ஜான்சன் பச்சா வைக்கப்படுறாண்டா. என்னண்ணா சார் முகமெல்லாம் செவக்குது. டேய் சும்மா இருங்கடா. டேய் 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 எங்ககிட்டே வா. டேய் நா சார் நாங்களும் உன் ஃப்ரெண்டு தானே, அப்படின்னா எங்களை உண்மையை சொல்லு. இல்லை நான் தங்கியிருக்கிற வீட்டில் தங்கியிருக்கிற வீட்டில் ஹவுஸ் ஓனரோட பொண்ணு. ஹவுஸ் ஓனர் பொண்ணு? அது எப்படி சொல்கிறதுனே தெரிலடா. என்ன அவளுக்குள்ளே இழந்துட்டு என்ன நானே தேடுற மாதிரி ஒரு ஃபீலிங்டா. மச்சான் லவ் பண்ண ஆரம்பிச்சான்டாய். மச்சான் லவ் பண்ண ஆரம்பிச்சான்டாய். டேய் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரி நீ எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா. அப்பறா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உள்ள வச்சு அடக்க கூடாதடா. இந்த ஆபைலுக்கு முட்டி உடைப்பாங்கல அந்த மாதிரி டப் பண்ணி போட்டு உடைச்சிடணும்டா. சேகர் சார் சேகர் சார் அப்பா வீட்டில் இல்லை. இல்லை உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு சரியாக தோணுதா தப்பாக தோணுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்ல வர்றத ஆனால் என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல. நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒன்று உருகிற மாதிரி இருக்கு. உயிரே நெஞ்சுக்குழியில் வந்து தத்தளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் உங்களை விரும்புகிறேங்க. I love you. ஒருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்த வைக்கண்டா. அந்த எம்டி பேசுனா வச்சேன். அழாதம்மா அழாதம்மா செல்லும். உனக்குதான் நாங்க இருக்கும் இல்ல. நீ ஏன் அழுவுற? அவன் கடக்க பூரிக்கு பையன் அவனையெல்லாம். இனிமே உன்னை பார்த்த தொலைச்சிருவேண்டா. நான் அன்னைக்கே சொன்னேன் என் பேச்ச கேட்டீங்களா? கண்ட பரதேசிங்களா வீடு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு என் பேச சொன்னா காற்றோடு சரிந்ததும் என்ன
காலே போடும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. உன் விஷயத்துல என்னமோ அது கரெக்டா இருக்குமோனு தோணுதுடா. டேய் கொஞ்ச நேரம் ஆடாம இருக்கியா? சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கு. என்ன சொல்லணும்? என்ன எதை வச்சு அடிச்சுக்கிறது? நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. பிளீஸ் கோ. ஐ செட் கோ அவே. எல்லாம் ஒன்ன சொல்லணியா, முதல்ல அந்த ஸ்டெல்லாக்கு ஃபோன் பண்ணி அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை டைப் பண்ண சொல்லு. அதில் அவன் சைன் பண்ணிட்டு போட்டோம். ஓகே சார். நான் சார் ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணுங்க. தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நம்பரை பாரு, அதான் என்னுடைய மொதல் தப்பு. இல்லை சார், நான் சார் ரொம்ப நல்ல பையன் சார். ஏதோ சூழ்நிலையில் இந்த மாதிரி பண்ணிட்டான். ஓஹோ, நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அட்வைஸ் போக சார். சாரி சார். அட்வைஸ் பண்ணுறான். அட்வைஸ் சார், உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஐம் சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க டிஸ்மிஸ் லெட்டரை எப்படி கேன்சல் பண்ணிட்டாரு? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஆபீஸ் விட்டு போனதுக்கு அப்புறம். ஹலோ, யாரியா? சரி, வர சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வாங்க உட்காருங்க. சார், என் பேர் விஜயகுமார். நாசரோட ஃப்ரெண்டு. எந்திரியா, எந்திரியும் சொல்கிறேன்ல, எந்திரியா. போகிறேன் சார், ஆனால் போகிறதுக்கு மேலே ஒரு விஷயம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ ஏன் போறியா, இல்லை பியூனை விட்டு ஒன்று வெளியே அனுப்பிட்டுப்பா. சார், என்ன சார் ரொம்ப பண்ணுறீங்க? நாசர் பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? என்ன தெரியணும் சார்? அவள் இன்டர்வியூ வந்ததும் அட்டன் பண்ணதும் வேலையில் ஜாயின் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இடையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் இங்கேருந்து போனதும் ஊரில் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. வேலை தேடுற வயசில் எது கல்யாணம்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை சார். ஆனால் அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால கல்யாணத்துக்கு அவன் சம்மதிச்சிட்டான். ரெண்டு குடும்பமும் கலந்து பேசி
கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு சார். ஆனா அப்பதான் விதி விளையாடி இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் முடிஞ்சு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆத்துல நடந்த ஆக்சிடென்ட்ல அவன் கட்டின பொண்டாட்டி, அவனை பெத்த அம்மா, அவனோட அப்பா எல்லாமே செத்து போயிட்டாங்க சார். அவன் அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சது என் நண்பன் நாசர் மட்டும்தான் சார். இந்த சூழ்நிலையில தான் அவங்க கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தான் சார். இங்க அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சோன்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தப்பதான் இருட்டா இருந்த அவன் வாழ்க்கையில சூரியன் வச்ச மாதிரி அவன் லவ் பண்ற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. அவன் என்ன சார் தப்பு செஞ்சான்? காதல் தப்பா? ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது தப்பா சார்? அதுவும் அந்த பொண்ணு கிட்ட அந்த காதல் நேர்மறை முறையில சார் சொன்னான். நாங்களாம் எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமா சார்? ஆனா அதெல்லாம் இப்படி ஆகும் கண்ணுல கூட நினைச்சு சார். Excuse me sir. Yes. Sir, resignation letter. தேவையில்லம்மா, அது கேன்சல் பண்ணிடு. Okay sir. விஜி சார், நீங்க ஒன்னு பண்ணுங்க. சொல்லுங்க சார். போய் நாசர் வர சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, போய் வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி ஜான்சன். இந்த மாதிரி நண்பர்கள் தான் என்னோட மனசுக்கு ஒரே ஆறுதல். நாசர், வழக்கமா நான் தான் எல்லார்கிட்டையும் பார்ட்டி கேட்பேன். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். நீங்கள் வரப்போ கண்டிப்பாக விஜயை கூட்டிகிட்டு வரணும். ஓகே. ஆச்சரியமா இருக்கு.
இப்பதான் வந்தேன், நான் ரெடி ஆயி ரூமுக்கு வரேன்டா. ஓகேடா ஓகேடா, சரி வா ரூம்ல வெயிட் பண்றேன். ஓகே பைடா. தம்பி. ஏம்பா சார், பர்ஸை விட்டுட்டு போறீங்க? ஓ மை காட், என்னோட ஏடிஎம் கிரெடிட் கார்டு எல்லாமே இதுல தான் சார் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ மேலாவது ஜாக்கிரதையா இரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லை. நான் சார். தேங்க்ஸ். எங்கடா? என்னதுடா? மேட்ரி மேட்ரி. டேய் அவன் சரக்க சொல்றான்டா. ஓ அதுவா? அது ஈவினிங் 5 மணிக்குடா. ஓ அப்ப பார்ட்டி பெருசா இருக்குன்னு சொல்லு. அது என்னடா, வெளிநாட்டுல இருந்து வர எல்லாரும் இந்த பாடி ஸ்ப்ரே கையில பிடிச்சிட்டு வந்தறீங்க? மாமா அது பணத்துக்கு போறதுடா, அதனால தான் அதுக்கு பேரு பாடி ஸ்ப்ரே. என்ன ஜான்சன், அதிசயமா இருக்கு, எங்க ரூமுக்குலாம் வந்திருக்கீங்க? ஏன் வணக்கம் சார். வரக்கூடாதா? வந்தா செலவாகும்னு பயப்படுறீங்களோ? என்னண்ணா சார். வெல்கம் ஜான்சன். தேங்க்யூ. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நசீர், இவர் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜான்சன், ஆபீஸ் கோலிக். ஹலோ சார். ரிய ஃபைனான்சியர். அட சும்மா இருக்குண்ணா சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஜான்சன், இவர் நசீர், ஃபாரின்ல வந்து பெரிய கம்பெனில கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஓ ஹாய், நைஸ் மீட் யூ சார். ஓகே, நாளைக்கு எல்லாரும் என் ரூமுக்கு வந்துருங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா பண்ணி வச்சிடறேன். டேய் நாங்களாம் ஷார்ப்பா வந்துருவோம்டா, அதே வரானு கேட்டுக்க. டேய் நீ வர மச்சான், என்னை பத்தி தான் தெரியும் இல்ல, எனக்கு பதிலா ஜான்சன் வர சொல்றேன். ஏய் அவரும் வராரா? சார் நீங்களும் வரணும். கண்டிப்பா சார். மச்சான் நீ வர. ஏய் எதுவும் பேசாத, சரக்கடிக்க வேணாம், சும்மா கம்பெனி கொடுத்தா போதும். சரி ஓகேடா. என்ன மச்சான் மறந்துடாத. ம் டேய் என்ன சீடி இது, ஏதாவது பலான மேட்ரா? சும்மா வெறுப்பேத்தாதீங்க நசீர், அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இது நாசரோட மேரேஜ் சீடி, இது வரைக்கும் நாங்களும் பார்த்ததில்ல, அவனும் பார்த்ததில்ல. மச்சான் இதை போடா, நான் பார்க்கணும். வேணா நசீர் ப்ளீஸ். இப்போதான் அவன் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிருக்கான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமில் போட்டு பாருங்க. ஓகே மச்சான். என்னண்ணா சார், எடுத்துகிட்டு போகலாமா? என்னடா எல்லாம் ஷார்ப்பாக வந்துருங்க, நான் கிளம்புறேன். டே டே இருடா, எல்லாம் ஒன்றா போகலாம்டா. டே ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குடா, நான் கிளம்ப. நீ முதல்ல கிளம்புவேன். என்னாச்சு ஜமீலா? கீதா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு ரெடி பண்ண வேண்டாமா? வேண்டாங்கண்ணா, என் மருமகளை பார்த்த பிறகு என் வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சி போச்சு.
சாக கடந்தவள கொண்டு வந்து வச்சு உங்க மக மாதிரி பாத்துக்கிட்டீங்களே, அந்த அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா மக மாதிரி சொல்லாதீங்கம்மா. மன்னிச்சுக்கங்க தாயி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. தம்பி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. பொண்ணை காப்பாத்தன உடனே எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே தம்பி. அது இல்லைங்க, அந்த சூழ்நிலையில அவளும் அன்கான்சியஸ் ஆயிட்டா. நினைவு திரும்பவே ரொம்ப நாள் ஆச்சு. விசாரிச்சு பார்த்ததுல குடும்பத்துல யாரும் உயிரோட இல்லைன்னாங்க. எங்க குடும்பத்திலேயே வாய்க்கியம் ஆயிட்டா. கொஞ்ச நாளைக்கு ஷர்மிளாவ எங்க கூட அனுப்பி வைக்கணும். எங்க ஊர்ல அவளை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவளை கொஞ்ச நாள் வச்சிருந்து உங்ககிட்டே கொண்டு விட்டுறோம். நீங்களே பாத்துக்கங்க. அவளும் சின்ன பொண்ணு தானே, எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருந்துட முடியும். அவளுக்கு உங்க ஊர பேரை கேட்டாலே ரொம்ப பயப்படுறா. நடந்த சம்பவம் அவ மனச ரொம்ப பாதிச்சிச்சு. இருந்தாலும் நீங்க அவளை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படும் போது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன். அது ஒண்ணும் இல்லம்மா, அத்தா உன்ன ஊருக்கு கூட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன ஒண்ணு, நாங்களும் உன்ன கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கணும். என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு தான். அடிக்கடி நாங்களும் வந்து உன்னை பாத்துக்கிறோம். சரியாமா? சரிப்பா, அந்த இசை நாம நினைக்கிற மாதிரி இல்லனே. அந்த மினிஸ்டர் கிட்ட கூட பேசி பார்த்துட்டேன். வந்தாலும் கழுவுறம் இல்ல நழுவுறம் மாதிரியே பேசுறானே. இங்கேயே சிலிப்ப வர மாதிரி இருக்கடா. சரி அவ மேட்டர் விட்டு தள்ளா. ஆன்லைன் ஸ்கெட்ச் போட்ட மிஸ் ஆகமாடா. அண்ணே இது வரைக்கும் ஆனதே இல்லனே. ஆகுபடா. ஆகாதனே. ஆயிருச்சடா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுனே. இன்னைக்கு அவள தூக்கு. சீர்ஸ். ஃபாரின் சரக்குனால சூப்பர் தான் மச்சான். அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபாரின் ஃபிகர் ஃப்ரெண்டா புடிச்சு வச்சுக்கன்னு சொல்றது. ஆ லைட்டா ஏறுது இல்ல. சாவி மேல இருக்கு பாருங்க, எடுத்துக்கங்க. இல்ல மறக்காம எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. சரி சரி போலாம். ஹலோ 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 சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஹலோ ஹலோ நான் சார். ஹலோ ஹலோ நான் சார். டவர் வீக்கா இருக்கு கேக்குதா? ஹலோ என்ன சால்வ போடலையா? பையில வச்சிருக்கேன், அப்புறமா போட்டுக்கறேன் வாங்க. ஆ சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லப்பா, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. பண்ணிக்கலாம் சார். நேரா எக்மோருக்கு போய் எனக்காக பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்றியா? ஆ பண்ணிரலாம் சார், இப்பவே கிளம்பறேன் சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே சார். டேய் என்னடா போன்ல யாரு? இல்லடா எம்டி. பெங்களூர் போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுமா? அதான் நான் கிளம்புறேன்டா. ஏன் அவருக்கு வேற ஆள் கிடைக்கலையா? ஏன்னா எங்க எம்டிக்கு நாசர் ரொம்ப பிடிச்சு போச்சு.
ஓகேடா பைடா ஓகே பைடா ஓகேடா பைடா ஹா சீடியா மேட்டர் படமா சூப்பர் சூப்பர் போடு இங்கிலீஷா இல்ல மச்சான் நாசரோட மேரேஜ் ஏடி அத எதுக்கு நண்பா இப்ப போறீங்க டேய் இருடா நாம தான் வந்து யாரும் நாசர் வந்து போலல சீடியாவது பாப்போம் நீ போடு நண்பா என்ன அப்பா இல்ல கொஞ்சம் ஏற மாதிரி இருக்கு வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நூறாண்டு வாழ்க வாழ்கவே வாழ்கவே மச்சான் இந்த அம்மாவை நான் எங்கே பாத்துருக்கேன்டா நண்பா நான் அதுவே ஏறி போச்சா அதெல்லாம் இல்ல அடுத்த ரவுண்ட் ஊத்து குடி குடி இருக்கிறது குடி அப்புறம் ஊத்திக்கலாம் மச்சான் இந்த அளவு நான் எங்கே பார்த்திருக்கேன்டா ஐயோ கூட ஒரு தொல்லையா போச்சு குடுடா மச்சான் பார்த்திருக்கேன்டா எங்க சீரிய பாரு ஒழுங்கா பாரு எங்கயோ பார்த்திருக்கேன் எங்க பார்த்தேன் ஆமா மச்சான் ரூம் போட்டு மேல வரும்போது பார்த்தேன்டா நான் ஐயே ஏன்டா அந்த சீரிய போடு தொலைச்சா தொல்ல தாங்க முடியலையே குடுடா கேளு பார்த்தேன்டா நல்லா இருக்குல இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கமே எங்க பார்த்தோம் எஸ் இது நாசரோட வைஃப் தான் சத்தியமா சொல்றேன் என்னடா சொல்ற? ஐயோ பெரிய கொடுமை இது. அவ யார லவ் பண்ணானோ அதுதான் வைஃப். அவனுக்கு முதல்ல போன் போடுங்க. அவன முதல்ல வர சொல்லுங்க. என்ன யோசிக்கிற? என்னடா சொல்ற? சீக்கிரம் போன் பண்ணு. பண்ணு. டேய் மச்சான், எங்கடா இருக்க? எக்மோ ஸ்டேஷன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் நீ உடனே கிளம்பி வா. என்னடா விஷயம் சொல்லு. டேய் பாற நேரா சொல்றேன். டேய் குடிச்சிட்டு கலாய்க்கறீங்களா? டேய் முக்கியமான விஷயம் சொல்லி தொலைடா. நீ லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. சரி வரேன்டா. நான் கிளம்பி வா. போயிட்டு வரேன்ப்பா. உடம்பு நல்லா பாத்துக்கோங்கப்பா. சரி. என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. ஏன்ப்பா அழுறீங்க? அழாதீங்கப்பா. வீடு பூந்து தூக்கணுமே யோசிச்சேன். அநியாயத்துக்கு கிளியே ரோட்ல வந்து சிக்குது பாரு. என்னடா அவசரமா வர சொன்னீங்க? ஏறிடுச்சா டிவி? என்னடா விஷயம் பண்றா? ஏய் மச்சான் வேணுமோ உளறான்டா. அது உண்மை என்னன்னு பாருடா. நாசர் யாருன்னு தெரியுதா? பாருங்க.
ஷர்மிளா 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 என்ன சொல்ற? எங்க சார் சொல்லுங்க சார், நான் இப்பவே பார்த்தான சார் வைஃப், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார், நான் இப்பவே என் பொண்டாட்டிய பார்க்கணும் சார். Bye.
Ha ha ha!